ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ பாலிட்டியில் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெண்டும் சேர்த்து ஒன்றா பார்த்தோம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனை எப்படி அமெண்ட் பண்ணுறது, கான்ஸ்டியூஷனை எப்படி திருத்துறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ப்ரியாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல்னா 1950 கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்தது, அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, அப்போ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற போது நம்ம அமெண்ட்மெண்ட்டோட சேர்த்து சொல்லுவோம். அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டு அப்படிங்கிற போது நம்ம அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீ அடுத்து நம்ம ப்ரியாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்ஸாக உள்ளே போகும்போது, ஸோ ஒரிஜினல் 1950 எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாகவும் புரியும். ஓகே, அதே போல் அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா இந்த கான்ஸ்டியூஷன் பார்ட்டில், பர்டிகுலர்லி இந்தியன் பாலிட்டியில். ஏன்னா இதிலிருந்தும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட், அமெண்ட்மெண்ட்னா என்ன? ஸோ த வேர்ட் அமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ அமெண்ட் அப்படின்னா டு சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், அதாவது திருத்தம். ஓகே, ஸோ த வேர்ட் அமெண்ட் மீன்ஸ் டு சேஞ்ச். ஸோ தமிழில் திருத்தம் அப்படிங்கிறது. ஸோ திருத்தம், இப்போ சேஞ்ச் அப்படின்னா என்ன? ஸோ கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்சை வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை டெலீட் பண்ணி எடுக்கிறதும் ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான், புதுசாக ஒரு வேர்டை சப்ளிமெண்ட் பண்ணுறதும் அமெண்ட்மெண்ட்டு தான், என்டையர் ப்ரொவிஷனை ரிப்பீல் பண்ணி எடுக்கிறது அதாவது அதில் ஃபுல்லாக நீக்கிட்டு அதிலிருந்து வெளியே எடுக்கிறதும் அமெண்ட்மெண்ட்டு தான், புதுசாக ஒரு ப்ரொவிஷனை ஒரு நியூ ரூலையோ ஒரு ஆர்டிக்கலையோ உள்ளே சேர்க்கறதும் ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான், இதே மாதிரி ஒரு பார்ட்டை சேஞ்ச் பண்ணுறதும் அமெண்ட்மெண்ட்டு தான். அது டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு பார்ட்டையே உள்ளே புகுத்துறதா இருக்கட்டும், எது எல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஏன் நம்ம கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு லிவிங் டாக்குமெண்ட், அதாவது அது என்றைக்குமே ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வரைவு. அது உயிரோடு இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே ஒரு ஒருங்கிணைந்த சமூகம், ஒரு ஆர்கனைஸ்டு பாலிட்டி, ஒரு ஆர்கனைஸ்டு சொசைட்டி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ பட் அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 1950s ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? பட் ஆனால் அப்போ இருந்த சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து வேற, வேற இப்போ காலப்போக்கில், ஸோ காலங்கள் போக போக நகர நகர இந்த சொசைட்டி அப்படிங்கிறது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்த அந்த ப்ரொவிஷன்ஸை இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் அதை கடைபிடிப்பது சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அதில் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே நம்ம கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பகுதி 20 ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன் ஃபியூச்சரில், ஸோ வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த அடிப்படை சாசன சட்டத்தில் சில விதிமுறைகளில் உடன்பாடு இல்லை அப்படின்னா, அவங்க ஒரு செயல்முறை ஒரு ப்ரொசீஜரை கடைபிடிச்சு அதை என்ன பண்ணிக்கலாம், திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அந்த ப்ரொசீஜர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கிவன் அண்டர் பார்ட் 20. ஸோ பார்ட் 20 அண்டர் ஆர்டிகல் 368 அந்த ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்பர் 1, சரி ஓகே சார், இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து நான் 1950 உருவாக்கியிருக்காங்க, காலப்போக்கில் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் வில் லீட் டு அ கேஆஸ், அது வந்து ஒரு கூச்சல், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா நேற்று ஒரு விதிமுறை இருந்தது, இன்னைக்கு ஒரு விதிமுறை இருக்கு, அப்போ நாளைக்கு இந்த விதிமுறை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இதில் ஒரு ஒரு கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்,
ஆனா என்ன பண்ண முடியாது எல்லாத்தையும் நீங்க நினைச்சுக்கிற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஓகே சோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த கான்ஸ்டிடியூஷனை प्रिபெயர் பண்ணது யாரு சோ அந்த கான்ஸ்டிடியூஷனை प्रिபெயர் பண்ணது தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபையில இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை प्रिபெயர் பண்ணிருக்காங்க ஓகே சோ தி கான்ஸ்டிடியூஷனை प्रिபெயர் பண்ணது முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படினா தி மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளி ஓகே சோ அந்த மெம்பர்ஸ் வந்து யாருக்காக प्रिபெயர் பண்ணாங்க அவங்களுக்காக प्रिபெயர் பண்ணாங்களா இல்ல அவங்க யாருக்காக प्रिபெயர் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக प्रिபெயர் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அதாவது இந்திய மக்களினுடைய பிரதிநிதிவர்களா இருந்து சோ தே ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்பிள் சோ இந்திய மக்களினுடைய பிரதிநிதிவர்களா இருந்து அவங்க இந்திய மக்களுக்கான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க கரெக்ட்டா சோ அப்போ காலப்போக்குல இன் ஃபியூச்சர்ல அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ல உடன்பாடு இல்ல அப்ப அதை திருத்தணும் அப்படினா அப்ப இத போய் வந்து நம்ம ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ங்கற அவசியம் இல்ல எப்படி மக்களினுடைய பிரதிநிதிவர்களா இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க प्रिபெயர் பண்ணிருக்காங்களோ அதே போல கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும் நினைச்சா ஒவ்வொரு மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில கேட்டு அதை மாத்தணும்ங்கற அவசியம் இல்ல மக்களினுடைய பிரதிநிதிவர்கள் எங்க உட்கார்ந்திருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு பெரும்பான்மையை வச்சு ஒரு மெஜாரிட்டியை வச்சு என்ன பண்ணிக்கலாம் கான்ஸ்டிடியூஷனை திருத்திக்கலாம் நான் சொல்ற புரியதா ஓகே சோ அப்ப கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும் அப்படினா அந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கான அல்டிமேட் அத்தாரிட்டி அல்லது தி அப்சல்யூட் பவர் இஸ் கிவன் டு ஹூம் இட் இஸ் பீன் கிவன் டு தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்பிள் சோ அப்ப தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்பிள் எங்க இருக்காங்க ரெண்டு இடங்கள்ல உட்கார்ந்திருக்காங்க ஒன்னு பாராளுமன்ற இன்னொன்னு ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சோ அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் டைரக்ட்லி வெஸ்டட் வித் த பீப்பிள் சோ கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கான முழுமையான அதிகாரம் மக்கள்கிட்ட இல்ல யார்கிட்ட இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ட்ட இருக்கு சொல்றப்பதா சோ இப்போ இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடம் பார்த்தோம் ஒன்னு பார்லிமெண்ட்ல இருக்காங்க இன்னொன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல இருக்கிறாங்க இல்லையா அப்ப இதுலயுமே யாருக்கு அதிகாரம் யாருக்கு இன்னும் அதிகமான அதிகாரம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவரா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு உண்டா இல்ல சோ அப்ப அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வெரி சிம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல அதுல நம்ம பாலிட்டி இந்தியன் பாலிட்டினுடைய ஃபவுண்டேஷனே என்னது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் கூட்டாட்சி முறை தான் ஆனா அந்த கூட்டாட்சி முறையில அதிகமான அதிகாரம் யாருக்கு சென்டருக்கு சோ அதே அடிப்படையில தான் கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கான பவரும் வென் கம்பேர்ட் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் நான் சொல்ற போறதா சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இங்க இருக்கிற ரோல் அப்படிங்கிறது வெரி லிமிட்டட் ரோல் தான் ஆனா முழுமையான அதிகாரம் யாருக்கு இருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடிய முழுமையான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு ஓகேவா சோ இப்போ இந்த விஷயத்துல நம்ம இந்த ப்ரொசீஜரை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அதான் என்ன அப்படின்னா இந்த மெஜாரிட்டி அப்படின்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ மெஜாரிட்டி அப்படின்னா என்ன பெரும்பான்மை அப்படின்னா என்ன பெரும்பான்மை அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த 100 மெம்பர்ஸ்ல ஏன்னா நம்ம இங்கே ஃபாலோ பண்ற ஃபண்டமெண்டல் என்னது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி ஸோ டெமோக்ரஸி அப்படின்னாலே என்னது டெமோக்ரஸி அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங் நான் சொல்ற பொழுதா அதான் என்னது டெமோக்ரஸி அப்ப இந்த டெமோக்ரஸியில என்னைக்குமே வந்து ஃபேவரபிள் ஒப்பீனியனுக்கு மட்டுமே வரணுங்கிற அவசியம் இல்லை ஈவன் தி அப்போசிஷன் வியூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம் நான் சொல்ற பொழுதா ஓகே ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிற உடனே நம்ம வந்து என்னைக்குமே ஃபேவரபிள் ஒரு 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 பெரும்பான்மையான கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 100 பேரும் எஸ் சொல்லணுமா தேவையில்லை ஓகே சொல்லப்படாது ஏன்னா என்றைக்குமே வந்து தர் வில் பி என்னது ஒரு ஒரு ஃபேவரபிள் வியூஸ்ன்னு இருக்கும் இன்னொன்று ஒரு அப்போசிஷன் வியூஸ்ன்னு இருக்கும்
ஓகேவா? சோ இந்த மிக்சர் ரெண்டும் சேர்ந்து கலக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது, ஒரு டெமோக்ரசி. சோ அதே அடிப்படையில் இப்போ ஒரு முடிவை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு முடிவை பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கிறாங்க, ஒரு மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மெஜாரிட்டினா என்ன? ஸோ அப்போ நார்மல் சுச்சுவேஷனில், இப்போ நார்மலாக உதாரணத்துக்கு இப்போ இந்த கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கிளாஸில் நான் சிம்பிளாக கேட்குறேன், நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கலாமா வேண்டாமா? ஓகே, ஸோ அப்போ நான் நாளைக்கு டெஸ்ட்டு வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நானே டபார்னு வந்து, இல்லை நாளைக்கு டெஸ்ட்டு கம்பல்சரியாக எல்லோரும் எழுதணும் அப்படின்னா இதுக்கு பேருட்டது, இது வந்து ஆட்டோக்ராட்டிக். ஓகே, இது ஒரு சர்வாதிகாரம், நான் சொல்கிறேன் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, வேற ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ், நான் சொல்கிறவர் தான். ஓகே, அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுறேன், அப்போ 100 பேர் இந்த கிளாஸில் இருக்காங்க, 100 பேர்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கலாமா, இந்த முடிவை நம்ம எப்படி அரைவ் பண்ணலாம், வேணுங்கிறவங்க எஸ்ன்னு ஓட்டு போடுங்க, வேண்டாங்கிறவங்க நோன்னு ஓட்டு போடுங்க. அப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த 100 பேரில் மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். அப்போ அந்த 100 பேர்த்தில் மெஜாரிட்டிங்கிறது என்னது, வெரி சிம்பிள், 100, ஸோ டோட்டல் டோட்டல் மெம்பர்ஸ் டிவைடு பை என்னது 2. ஓகே, இதில் பாதி பிளஸ் 1, இது என்னது மெஜாரிட்டி. அப்போ ஒரு 100 பேர்த்தில் 51 பேர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி, அதுதான் ஃபைனல், அதுதான் கன்க்ளூசிவ். நான் சொல்கிறவர் தான், இப்போ இந்த 51 பேர் எஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு நான் கண்டிப்பாக டெஸ்ட்டை நடத்தணும். 51 பேர் நோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட்டு நடத்த முடியாது. சரி ஓகே சார், 50 பேர் எஸ்ங்கிறான், இன்னொரு 50 பேர் நோங்கிறான், அப்போ இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் டை, ஒரு சமநிலை. அப்போ இந்த மாதிரி சமநிலை நடத்தும் பொழுது என்ன பண்ண முடியும், 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேரை வழி நடத்தி செல்றது யாரு, மேலே முன்னாடி உட்காந்துருக்கிற நான். ஸோ 1, அப்போ என்கிட்டயும் என்ன இருக்கு, என்கிட்டயும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா, ஒரு டெசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் ஒரு டை, ஒரு சமநிலை ஏற்படும் பொழுது இறுதியாக நான் என்ன பண்ணுவேன், நின்னோட முடிவை போட்டு நான் அதை இறுதியாக தீர்த்து வைப்பேன். நான் சொல்கிறப்ப தான், ஸோ இது வந்து ஒரு நார்மல் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே கான்ஸ்டிடியூஷனில் நம்ம ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, ஒரு பில்லை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது சட்டமாக இருக்கும், இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னா ஒரு நிர்வாக ஆணை, ஓகே, அதை கொண்டு வருவதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு செயல்பாடு, எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் முடிவெடுத்து அதை இறுதியாக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் எல்லா இடத்துலையும், அதை நான் சொன்ன மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டு வருவதாக இருக்கட்டும், ஓகே, ஒரு ஸ்பீக்கரை டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, ஒரு கமிட்டியை உருவாக்குறதா இருக்கட்டும், ஓகே, ஒரு ரிமூவல் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னென்ன மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் சொல்லப்படுதா, ஒரு ஆர்டினரி லா, ஒரு சாதாரண சட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணணும், ஓகே, ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கணும். நான் சொல்கிறப்படுதா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதே மாதிரி இப்போ கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இந்த மெஜாரிட்டிங்கிற விஷயம் உள்ளே வருது. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணும் பொழுதும் அங்கே என்ன மாதிரியான மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஜென்ரலாக கான்ஸ்டியூஷனில், என்டையர் கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தெர் ஆர் அபவுட் 4 different types ஆஃப் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ இந்த 4 different types ஆஃப் மெஜாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அமெண்டிங் ப்ரொசீஜருக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 different types ஆஃப் மெஜாரிட்டி என்னது, இருக்கிறதுலே பேசிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது சாதாரண பெரும்பான்மை. ஓகே, ஸோ இப்போ இந்த பெரும்பான்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, பார்லிமெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் 2 houses இருக்குது, லோயர் ஹவுஸை நம்ம லோக்சபான்னு கூப்பிட்றோம், அப்பர் ஹவுஸை மேலவையை ராஜ்யசபான்னு கூப்பிட்றோம், இதெல்லாம் 11th book படிச்சிருப்பீங்க. இதே போல் மாநில சட்டமன்றத்துலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எடுத்துக்கிட்டோம்னா, லோயர் ஹவுஸை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கூப்பிட்றோம்,
அப்பர் ஹவுஸை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கூப்பிட்றோம். இந்த நான் இந்த ஃபோர் டிஃப்ரெண்ட் ஹவுசஸில் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் தே ஆர் பீன் எலெக்டட் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இதை இந்த எப்படி எலெக்ட் ஆகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்லிமெண்ட் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் என்ன அப்படின்னா, என் ஃபெடரேஷன் ஒரு ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற போது இந்த டெசிஷன் மேக்கிங்லேயே ஒரு பயாஸ் இருக்குது. அது எப்படி வச்சுருக்குறோம், முக்கியமான எல்லா அபரீதமான அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குது, சென்டர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற போது, இப்போ பார்லிமெண்ட், இப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு லா மேக்கிங் பாடி இல்லையா. ஸோ இப்போ அந்த பார்லிமெண்ட்டை வச்சு இந்த மெஜாரிட்டியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். சரி, இப்போ அந்த இப்போ பார்லிமெண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு லோக்சபா, அதாவது கீழவை, அதாவது மக்களவை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ லோயர் ஹவுஸுக்கு பேர் என்னது, லோக்சபா. அப்பர் ஹவுஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது, ராஜ்ய சபா, கரெக்டா. ஸோ லோக்சபாவில் மொத்தம் இப்போ எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, 545 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. அகெயின்ஸ்ட் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அகெயின்ஸ்ட் த மேக்சிமம் ஸ்ட்ரென்த்து 552, 552 அப்படிங்கிறது தான் என்னது, த மேக்சிமம் ஸ்ட்ரென்த்து. ஓகே, அதிகபட்ச வரம்பு அப்படிங்கிறது 552. ஆனால் தற்போது இப்போ டோட்டலாக இருக்கிறது எவ்வளவு, 545. ஓகே, அண்ட் சிமிலர்லி ராஜ்யசபால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கேயும் 245 உறுப்பினர்கள் தற்பொழுது இருக்கிறாங்க. வரஸ் த மேக்சிமம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எவ்வளவு, 250. ஓகே, டு த டோட்டல் ஸ்ட்ரென்த், சரியா. ஸோ 250 அப்படிங்கிறது ராஜ்யசபானுடைய மேக்சிமம் அதிகபட்ச வரம்பு. பட் தற்பொழுது இருக்கிறது எவ்வளவு, 245. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது பேசிக். பட் ஆனால் இப்போ நான் அந்த மெஜாரிட்டின்னு எடுக்க போகிறேன் இல்லையா, இதில் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் வரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே, ரவுண்டட் ஃபிகரை ஒரு கற்பனையாக எடுத்துக்கிறேன், ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட் ஃபிகரை எடுக்காமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அசம்ஷனுக்காக, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். ஒரு ரவுண்டட் ஃபிகர்னால் நமக்கு வகுத்தல் கூட்டலுக்குலாம் ஈஸியாக இருக்கும், சரியா, அது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னடா சார் தப்பாக ஃபேக்டை சொல்கிறாரு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒன்லி பியூர்லி ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டட் ஃபிகராக எடுத்துக்கிறேன். ஸோ 245 தற்பொழுது இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை நான் ரவுண்டு பண்ணிக்கிறேன், எவ்வளவுக்கு, 250க்குன்னே ரவுண்டு பண்ணிக்கிறேன். சிமிலர்லி லோக்சபாவும் 545ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தற்பொழுதைய ஸ்ட்ரென்த்து. இதையே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்ட் பண்ணிக்கிறேன், 550 ரவுண்ட் பண்ணிக்கிறேன், சரியா, ஃபைன். இது ஒன்லி ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு பார்ப்போம். சோ சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மைனா என்ன அர்த்தம், இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெஜாரிட்டி ரூல் என்ன, ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க சிம்பிள் மெஜாரிட்டியில், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ மெஜாரிட்டி ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அபவ் காட் ஃப்ரம் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகே, எ மெஜாரிட்டி ஆஃப் 50% அரைவ்ட் அவுட் ஆஃப் எ மெஜாரிட்டி ஆஃப் 50% அண்ட் அபவ், ரொம்ப முக்கியம், எ மெஜாரிட்டி ஆஃப் 50% அண்ட் அபவ் அரைவ்ட் அவுட் ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், இருந்து வாக்களித்த எண்ணிக்கையில் கிடைக்கப்பெறும் வாக்குகளில் பெரும்பான்மையானது 50% மேல் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருந்து வாக்களித்த எண்ணிக்கையில் கிடைக்கப்பெற்ற வாக்குகளில் பெரும்பான்மையானது 50% மேல் இருக்க வேண்டும். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கான்ஸ்டியூஷனில், ஓகே, நார்மலாக ஒரு ஆர்டினரி லாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுவது சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான்
கடைபிடிக்கணும்னு கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுறது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு ஹவுஸ் இருந்தாலும் ரெண்டு ஹவுசஸுக்கும் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு ஹவுஸில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வராங்களோ அது அடுத்த ஹவுஸுக்கு போச்சு அப்படின்னா அந்த ஹவுஸ்லேயும் அதே மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ணணும், ஒரு முடிவுக்கு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் த டூ ஹவுசஸ் இஸ் ஐடென்டிக்கல் பட் நாட் இன் ஆல் கேசஸ். எல்லா நேரங்கள்லையும் கிடையாது, பெரும்பான்மையான நேரங்களில் இரு அவைகளிலும் கடைபிடிக்கும் செயல்முறையானது பொதுவானது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸில் சிம்பிள் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ அது இன்னொரு ஹவுஸுக்கு போகும்போது அந்த ஹவுஸும் என்ன பண்ணணும், இதே சிம்பிள் மெஜாரிட்டியை கடைபிடிச்சு தான் என்ன பண்ணணும், ஒரு டிசிஷனுக்கு வரணும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஹவுஸை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் இன்னொரு ஹவுஸுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். என்ன, அந்த ஃபிகர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி கான்செப்ட் சேம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ராஜ்யசபாவில் ஒரு விஷயம் வருது, அந்த விஷயம் சம்மந்தமாக முடிவெடுக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி பார்த்தா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் கடைபிடிக்கணும்னு கொடுத்துருக்கு. அப்போ இப்போ ராஜ்யசபாவில் சேர்மன் என்ன பண்ணுறாரு, ஓட்டிங் ப்ராசஸ்க்கு போகிறாரு. அப்போ மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி முடிவெடுக்கணும், உங்களுடைய வாக்குகளை கொடுங்க, இதில் நான் சிம்பிள் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டுடே, இன்னைக்கு. ஓகே சரியா? ஒரிஜினலாக ராஜ்யசபானுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம், 250 கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஃபார் அவர் அசம்ஷன் வி ஹாவ் அசியூம்ட் ராஜ்யசபாஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் இஸ் 250. வை? ஃபார் சிம்பிள் கால்குலேஷன். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கு டுடே ப்ரெசன்ட் இன்னைக்கு இருக்கிறவங்க மொத்தம் 250, பட் இன்னைக்கு இருக்கிறவங்க எவ்வளோ, லெட் அஸ் கன்சிடர் 200, 200 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி 50 பேர் என்ன ஆகினாங்க, மீதி 50 மெம்பர்ஸ் ஆர் ஆப்சென்ட், இன்னைக்கு அவங்க அந்த ப்ரொசீடிங்க்கு வரல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, சேர்மன் ஓட்டிங் ப்ராசஸ்க்கு போகிறாரு, 200 பேர்கிட்ட சொல்கிறார், சரி உங்களுடைய முடிவை கொடுங்க, சே எஸ் ஆர் நோ டு அரைவ் இன் டு அ டெசிஷன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இப்போ இந்த 200 பேரில், ஓகே, ஹவுஸ்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது 200 பேர், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் இருந்து தங்கள் வாக்கை பதிவு செய்தவர்கள், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் சரியா, லெட் அஸ் கன்சிடர் 150. அப்போ மீதி 50 பேர் சும்மா கையை கட்டி உட்காந்துருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ 200 பேர் ஹவுஸில் இருக்கிறாங்க, அந்த 200 பேரில் 150 பேர் தான் என்ன பண்ணுறான், பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஓட்டிங்கை போடுறாங்க. இப்போ இந்த 150 பெரும்பான்மைங்கிறது எவ்வளோ வரணும், சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன சொன்னேன், இருந்து வாக்களித்த எண்ணிக்கையில் கிடைக்கப்பெறும் வாக்குகளில் 50% மேல் வரும் பெரும்பான்மை. Okay, a majority of 50% above arrived out of the votes from present and voting. Can understand? அப்பنا எவ்வளவு? அப்ப 150 பேர் வாக்களிக்கறாங்க அப்படினா இப்ப 150ல மெஜாரிட்டிங்கறது எவ்வளவு, 50% above-னா எவ்வளவு, which is nothing but majority 75 plus 1 which is nothing but 76. If 76 says yes, then it is passed. If the 76 இந்த எண்ணிக்கை வரலனாலே 76 பேர் எஸ்னு கொடுக்கலனாலே it is meaning what? It has been dropped or it has been cancelled or it has been rejected. சொல்ற புரியதா? இதுக்கு பேரு தான் என்னது, சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே புரியதா? ஃபைன், கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதுக்கு அடுத்த மெஜாரிட்டி என்னது, இன்னொரு டைப் என்ன, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகே, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி சரியா, இதுக்கு தமிழ் ஆக்கம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே,
இதுல வந்து இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில என்ன ரூல் அப்பனா வெரி சிம்பிள் எ மெஜாரிட்டி ஆஃப் 50% அபவ் அரைவ்ட் அவுட் ஆஃப் த பிரசன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் ஓகே அன்னைக்கு இருக்கக்கூடிய அவையின் எண்ணிக்கையில் 50% மேல் கிடைக்கப்பெறும் பெரும்பான்மை அன்றைக்கு அவையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 50% மேல் கிடைக்கப்பெறும் பெரும்பான்மை ஓகே எ மெஜாரிட்டி ஆஃப் 50% அபவ் அவுட் ஆஃப் தி பிரசன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் ஓகே லெட் அஸ் சே திரும்ப அதே தான் ஓகே ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன்ல இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறாங்க நம்ம ராஜ்யசபா எக்ஸாம்பிளே வச்சுக்குவோம் ராஜ்யசபால நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறது ஸ்ட்ரென்த் 250 நம்மளுடைய அசம்ஷன் 250 ஓகே டுடே இன்னைக்கு டுடே ஓகே லெட் அஸ் சே பிரசன்ட் இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் அதே வச்சுக்கலாம் 200 பேர் இருக்காங்க அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ்ங்கிறது எவ்வளோ எவ்வளவு 200 ஓகே சரியா அப்ப 200ல மெஜாரிட்டி அப்படின்னா எவ்வளவு 200ல மெஜாரிட்டி அப்படிங்கிறது 101 கரெக்டா சொல்றியா சரி இப்ப வந்து சேர்மன் என்னன்றாரு ஓட்டிங் கேக்குறாரு 200 பேர் ஓட் பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வரணும் இதுக்கு நான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பார்க்கணும் இப்ப இந்த 200 பேர்ல இருந்து வாக்களிப்பவர்கள் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சரியா லெட் அஸ் சே 150 150 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மீதி 50 பேர் அவைக்குள்ளே இருக்கிறாங்க ஆனா அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை அப்ப 150 பேர் ஓட்டு போட்டா சரியா அந்த ஓட்டிங் ரிசல்ட்ல 101 எஸ்ன்னு வந்தாதான் இப்ப என்னது இட் இஸ் பாஸ்ட் இதுக்கு பேர் தான் என்னது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நான் சொல்றப்பதான் 200 பேர் இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து ஆனா அதுல வாக்களிச்சதுன்னு பார்த்தோம்னா 150 தான் மீதி 50 பேர் வாக்களிக்கல அப்ப இதுல எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னா என்ன 150 பேர் வாக்களிச்சாங்க அப்படின்னா இந்த 150 பேர்ல 101 எஸ்ன்னு வந்துச்சுன்னா தான் இட் இஸ் பாஸ்ட் சரி சார் 200 பேர் இருக்கிறாங்க 99 பேர் தான் ஓட்டிங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் டிராப்னு அர்த்தம் கரெக்டா நான் சொல்றப்பதான் ஏன்னா மெஜாரிட்டி அப்படிங்கறத எவ்வளவு வரணும் 101 வரணும் ஆனா ஓட் பண்ணிருக்கிறதே 99 பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு இதுல பெரும்பான்மையான உறுப்பினர்களுக்கு இதுல ஒரு முடிவுக்கு வர்றதுல விருப்பம் இல்லை சோ அப்ப அந்த முடிவு என்ன ஆகுது இட் இஸ் டிராப்ட் நான் சொல்றப்பதா கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு பேர் தான் என்னது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஓகே இறுதி பெரும்பான்மை சம்டைம்ஸ் இறுதி பெரும்பான்மை அப்படின்னு இறுதி ஓகே அப்சல்யூட் மெஜாரிட்டின்னா என்னது இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் அப்சல்யூட்னா ஒண்ணும் இல்ல டோட்டல் ஸ்ட்ரென்த்ல மெஜாரிட்டி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தாலும் சரி டோட்டல் ஸ்ட்ரென்த்னுடைய மெஜாரிட்டிக்கு வரணும் சொல்றப்பதா அதுக்கு பேர் தான் என்னது அப்சல்யூட் மெஜாரிட்டி So absolute majority na endartho a majority of 50% arrived out of the total strength of the house okay avayin motta ennikeyil 50% mel kidaikapperum perumbanmayana mudivugal solrappo da adukku per da ennadu absolute majority same example vechuvom rajya sabha okay ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு ராஜ்யசபால நம்ம அசீவ் பண்ணியிருக்கிறது ஓகே ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ஹவு மச் 250 அப்போ 250ல மெஜாரிட்டி எவ்வளவு ஸோ 250ல மெஜாரிட்டி இஸ் நத்திங் பட் 126 ஓகே அப்போ எஸ்ங்கிற முடிவு எவ்வளோ வரணும் எஸ் அப்படிங்கிறது 126 எத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் சரி 126 ஓட்டு வரணும் எஸ்ன்னு வரணும் அப்படின்னா தான் என்னது முடிவு எடுக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ சும்மா நம்மளுடைய கற்பனைக்கு எடுத்துக்குவோம் டுடே ஓகே பிரசன்ட் லெட் அஸ் கன்சிடர் த சேம் 200 சரியா பட் பிரசன்ட் அண்டு ஓட்டிங் இருந்து வாக்களித்தவர்கள் பிரசன்ட் அண்டு ஓட்டிங் லெட் அஸ் கன்சிடர் 150 அப்போ 150 பேர்
பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓட்டிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் 150 ஹவு மச் எஸ் வரணும் 126 எஸ் வரும் போக போக அப்படியே டஃப்பாக தான் இதுதான் விஷயம் ஓகே ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் இப்படி போக போக ஒவ்வொரு மெஜாரிட்டி ஆரம்பத்தில் சிம்பிள்னு பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணம் ஓகே எத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் சரி அந்த எத்தனை பேர் ஓட்டு பண்ணாங்களோ அதுலேருந்து 50%க்கு மேலே அது சிம்பிள் சாதாரணம் ஓகே ஸோ அப்புறம் அப்போசிஷன் மட்டுமே இருந்தாலும் என்ன ஆகும் பாஸ் ஆயிரும் இல்லையா ஆனால் போக 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 என்ன வேணும் ரெண்டு பேருடைய பார்ட்டிசிபேஷனும் வேணும் அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்போ ஏன் போக 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 இப்படி டஃப் ஆகுது எதனால வந்து நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இப்படி ஒரு ஒரு டஃப்னஸை கொடுக்குறாங்க போக போக அதை நான் மெதுவாக சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் க்ரூஷியல் விச் இஸ் நத்திங் பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை ஓகே அதாவது ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலுக்கு மட்டும் ரெண்டு கண்டிஷன் வேணும் ஓகே ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் must be present in the house and must participate and cast their vote சொல்ற பிரதா 3ல 2 பகுதி உறுப்பினர்கள் கட்டாயம் அவையில் இருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் 2/3 of the members must be present and voting okay 2/3 of the members must be present and voting okay so out of the votes the majority has to be 50% of the total strength of the house out of the voting or out of the votes received out of the votes received majority of 50% above from the total strength of the house asura burda prida ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் லோக்சபா எடுத்துக்கலாம் இதுக்கு மட்டும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா எடுத்துக்குவோம் ஸோ இப்போ லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லோக்சபானுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம எவ்வளோ அசீவ் பண்ணியிருந்தோம் 550 அப்படின்னு அசீவ் பண்ணியிருந்தோம் இது ஃபார் அவர் அசம்ஷனுக்கு ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சரியா அப்போ லோக்சபாவில் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பிரகாரத்தில் எத்தனை பேர் கட்டாயம் ஓட்டு போடணும் 2/3 அப்போ 550 2/3 எவ்வளோ வரும் சம் அரவுண்ட் இட் வில் கம் அரவுண்ட் தட் இஸ் 550 2/3 பார்த்தோம்னா இட் வில் கம் அரவுண்ட் சம் அரவுண்ட் 363 இந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகே சரியா கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டர் போட்டு பார்த்துக்கோங்க நான் அப்ராக்சிமேஷனாக சொல்கிறேன் ஓகே ஸோ 550 2/3 அப்படின்னா கிட்டத்தட்ட 363 உறுப்பினர்கள் அப்போ 363 உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் கட்டாயம் என்ன பண்ணணும் இருந்து அவங்களுடைய வாக்கை பதிவு செய்யணும் சொல்லப்படுதான் அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குகளில் பெரும்பான்மை முடிவுங்கிறது எப்படி எடுக்கப்படுது ஹவு மச் 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் இப்போ 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த்னா எவ்வளவு சம் அரவுண்ட் 275 சம் அரவுண்ட் அப்போ 363 பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அப்போ 276 அதாவது அப்ராக்சிமேஷன் நான் சொல்கிறது அப்ராக்சிமேஷன் எக்ஸாக்ட் ஃபிகர் வேணும்னா நீங்கள் வந்து இப்போ பர்ஃபெக்டாக அந்த நம்பர்ஸை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்ராக்சிமேஷன் அப்போ பாருங்கள் 363 பேர் அப்போ கட்டாயம் ரூலிங்கும் அப்போசிஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராசஸில் பங்கு பெறணும் ஓகே வெறும் ரூலிங் மட்டும் இருந்தாலும் பத்தாது டெஃபினெட்லி தே நீட் என்னது தி அப்போசிஷன்ஸ் உடைய சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படி சப்போர்ட் இருந்தால் தான் ஓட்டிங்கே வரும் அப்போ ஓட்டிங்கில் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாலே இட் இஸ் மீன் இட் என்ன மீனிங்
no one is interested or the house is not interested to pass. So இது பாத்தீங்கன்னா இருக்கிறதுல toughest. Okay, so இந்த மாதிரியான மெஜாரிட்டிஸ நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுறதுக்கு, ஓகே, ஒரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு, வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகே, ரிமூவல், வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பெரும்பான்மை, அதே போல் ஆக்ட்ஸ், லாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, சட்டங்களை இயற்றுவதற்கு, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பார்ப்போம். இதே மாதிரி அமெண்ட்மெண்ட்டுக்கும் நாம் மெஜாரிட்டி பார்க்குறோம். அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் நம்ம இறுதியாக முடிவெடுக்கிறோம். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் ஒன், நான் ஏற்கனவே சொன்னேன், கான்ஸ்டியூஷனை இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு நினச்ச மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி கான்ஸ்டியூஷனை இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் வில் லீட் டு எ கேஆஸ். ஓகே, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். நான் சொன்னேன் இல்லையா, நேற்று ஒரு விதிமுறை இருந்தது, இன்னைக்கு ஒரு விதிமுறை இருக்குது, புதுசாக மாற்றிட்டாங்க, இதே விதிமுறை நாளைக்கு தொடருமா? ஓகே, அப்போ டெய்லி ஒன்று புதுசாக மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா எது நிலையாக இருக்கும்? ஒரு நிலையற்ற சமுதாயம் தான் இருக்கும். அப்போ கான்ஸ்டியூஷனில் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனையே, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய தன்மைகள், ஃபீச்சர்ஸ், நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபெடரலிசம், என்ன ராஜ்யசபாவில் ஸ்டேட்ஸ்னுடைய ரெப்ரசன்டேஷனு, ஓகே, இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் தனித்தன்மை, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் தெரியுமா? ஓகே, அந்த ஃபீச்சர்ஸ்ன்னு அடிப்படையில், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன்னு அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனையே மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நான் சொல்கிறப்படி தான், கான்ஸ்டியூஷனை ஒரு த்ரீ கேட்டகரிஸாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க, மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு தன்மைகள்னு அடிப்படையில், அரசியலமைப்பு தன்மைகள், ஓகே, அது கான்ஸ்டியூஷனல் ஃபீச்சர்ஸ், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, த்ரீ கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, பிரிக்கிறதுனே டவாரை நீங்கள் நினச்சிக்காதீங்க, முதல் பேஜ் நம்பர் ஒன்லேருந்து பேஜ் நம்பர் நூறு வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் ஒன்று, அப்புறம் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும், அப்படி இல்லை. டிபெண்டிங் அப்பான் த ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்ன்னு அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில், ஓகே, அதன் அடிப்படையில் மூன்று கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஸோ கேட்டகரி ஒன், கேட்டகரி ஒன் அப்படின்னா என்ன, இந்த கேட்டகரி ஒன் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, பெரும்பான்மையாக மத்திய அரசினுடைய தன்மைகளை பற்றி, மெஜாரிட்டியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா த பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒரு பிளண்ட்டாக நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், வெரி சிம்பிள், அது ஃபீச்சர்ஸ் ஆஃப் த யூனியன். ஓகே, அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த யூனியன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் த யூனியன் அப்படின்னா உதாரணத்துக்கு சிட்டிசன்ஷிப்பு, ஓகே, அப்போ டெரிட்டரியை மாற்றுறது, ஓகே, எங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கோ, மெஜாரிட்டி அப்போ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸில் எங்கெல்லாம் மத்திய அரசு, அந்த மத்திய அரசுக்கு எங்கெல்லாம் அதுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இருக்கோ அந்த 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 ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டகரி ஒன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்த, எங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கும் அந்த இடத்த மாற்றணும் அப்படின்னா அதை பார்லிமெண்ட்ல மட்டும் பண்ணா போதும். ஓகே, பார்லிமெண்ட்ல மட்டும் பண்ணா போதும், அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணா போதும், அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணா போதும். உதாரணத்துக்கு ஆர்டிகல் டூ, ஆர்டிகல் த்ரீ, ஓகே, and similarly likewise which I told you, citizenship provisions, okay, some election provisions, okay, சொல்றப்படுதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சா இதை பார்லிமெண்ட்டில் மட்டுமே பண்ணால் போதும், அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, வேற கேட்டகரி த்ரீ, இந்த கேட்டகரி த்ரீ அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஸோ இது நான் சொன்னேன் யூனியன், அதாவது மத்திய அரசை மட்டும் பேசுறது, அதனால இதை யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஒற்றை அரசு, மத்திய அரசு அப்படிங்கிற அந்த ஒற்றை அரசு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதை அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. வேறஸ் கூட்டாட்சி அம்சங்கள், அப்போ கூட்டாட்சி அம்சம்னா என்ன, அதிகார பிரிவு,
டிவிஷன் ஆஃப் பவர். அவருக்கா அந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ரெசிடியூர் பவர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியாஸில் சேஞ்ச் பண்ணணும். பார்ட் 11 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகே. அதே போல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஓகே, அல்லது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் யூனியன், அதாவது மத்தியத்தில் மாநில அரசுங்களுடைய பிரதிநிதித்துவம். அப்போ மத்தியத்தில் மாநில அரசுங்களுடைய பிரதிநிதித்துவம்னா எங்கே வருது? லோக்சபாவில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீட்ஸ் வருது, டிபெண்டிங் அப்பான் டெரிட்டரி பாப்புலேஷனு. இதே போல் ராஜ்யசபாவில் ஒட்டுமொத்த ஸ்டேட் பாப்புலேஷனை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் ரெப்ரசன்டேஷனு சொல்கிறப்படுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ சுப்ரீம் கோர்ட் சம்மந்தமாக அல்லது ஹைகோர்ட் சம்மந்தமாக, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அப்போ கூட்டாட்சி அம்சங்களில் திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் ஓகே ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ 28 ஸ்டேட்ஸ்ல பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றம், ஒன்ஸ் இஃப் இட் இஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் தென் இட் வில் பி சென்ட் டு ஆல் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் இன் இந்தியா. Okay, out of all the state legislature, if half of the state legislatures in India, அப்ப 28 மாநில சட்டமன்றங்கள்ல பாதி அப்படினா எவ்வளவு? கிட்டத்தட்ட 14 மாநில சட்டமன்றம். Okay, once it gets passed in parliament, it will be sent to all the state legislatures. And out of all the state legislatures, if half of the state legislatures passes such decision with a simple majority, now it can be changed. சொல்றப்படிதான். ஸோ ஒன்ஸ் அது பார்லிமெண்ட்ல நிறைவேறினதுக்கு அப்புறம் 28 மாநில சட்டமன்றங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் 28 மாநில சட்டமன்றங்களில் பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்றங்கள், கிட்டத்தட்ட 14 மாநில சட்டமன்றங்களில் அது நிறைவேறணும். என்ன அடிப்படையில் நிறைவேறணும்? சாதாரண பெரும்பான்மை கடைபிடித்து நிறைவேறணும். ஆனால் முதல்ல எங்கே இனிஷியேட் ஆகும்? பார்லிமெண்ட்ல தான். நான் சொல்றப்படிதான், ஓகே. ஸோ பிளஸ் ஹாஃப் ஆஃப் தி state legislatures in India, என்ன மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டி. நான் சொல்றபடிதா, ஓகே. இப்படி ரெண்டு இடத்துலையும் இது பாஸ் ஆனாதான் எதை மாற்ற முடியும்? அந்த ஃபெடரல் ஃபீச்சர்ஸை மாற்ற முடியும். ஓகே, ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் எது? இது இருக்கிறதுலே ரொம்ப டஃப் இது. இது சொல்றபடிதா, ஓகே. ஸோ அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இஸ் அ blend of இது flexible part, இது இருக்கிறதுலே rigid part. ஓகே, ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஏரியாஸ், இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரிஜிட், அதாவது த ரியல் ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த அடிப்படை, த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை மாற்றவே முடியாது. ஸோ அதை மாற்றவே முடியாது. மற்றபடி ஃப்ளெக்சிபிளாக, ஐ மீன் இலகுவாக இருக்கிறது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறஸ் இந்த ஃபெட்ரல் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. வேறஸ் இப்போ கேட்டகரி 2னா என்ன? இப்போ கேட்டகரி 2 அப்படிங்கிறது கேட்டகரி 1லையும் கேட்டகரி 2லையும் கொடுக்கப்படாத ரெஸ்ட் ஆல் ஏரியாஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நான் சொல்கிறப்படி தான், ஸோ கேட்டகரி 1லையும் கேட்டகரி 3லையும் கொடுக்கப்படாத இதர பகுதிகள், இதர அனைத்து பகுதிகள். ஓகே, ஸோ இதர அனைத்து பகுதிகளில் இதில் முக்கியமாக வர்றது ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இன்னொன்று டிபிஎஸ்பி, அந்த ரிமைனிங் ஏரியாஸ் விச் ஆர் நாட் கவர்ட் இன் கேட்டகரி 3 அஸ் வெல் அஸ் இன் கேட்டகரி 1. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அகெயின் பார்லிமெண்ட், என்ன மெஜாரிட்டி? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. வெரி சிம்பிளாக சொன்னால் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் வராது. ஓகே, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எந்த சேஞ்சுமே வராது. இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சொசைட்டியில் ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கும். வேறு இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் சேஞ்சு.
புதுசாவே உருவாகிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மூணுலேயுமே யாருக்கு அதிகமான அதிகாரம், மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யார் வராங்க, இங்கேயும் பார்லிமெண்ட், இங்கேயும் பார்லிமெண்ட், இங்கேயும் பார்லிமெண்ட், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபெடரல் பார்ட்டை, ஃபெடரல் ஃபீச்சர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் யாருடைய பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கப்படுது, ஸ்டேட்னுடைய பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதிலிருந்தும் நம்ம எதில் கன்க்ளூட் பண்ணலாம், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஈவன் இன் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ, ஐ மீன் த சென்டர் இஸ் கிவன் மோர் பவர் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஸ்டேட்ஸ். நான் சொல்கிறப்படி தான், ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர் பார்க்கும்பொழுது இதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? அந்த த்ரீ கேட்டகரிஸை, அதுலேயும் என்னென்ன மெஜாரிட்டி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன, இந்த ப்ரொசீஜர் எங்கே கொடுக்கப்படும், ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 20 ஆர்டிகல் 368, பார்ட் 20 ஆர்டிகல் 368, பார்ட் 20 ஆர்டிகல் 368 டாக்ஸ் அபவுட் த ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே சரி, ஸோ இதில் மூணுலேயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரதானம் இது பார்லிமெண்ட்டு தான். ஸோ அதனால் பார்லிமெண்ட்டு தான் இந்த ப்ரொசீஜரே வரும். ஃபைன், ஸோ இப்போ பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா, இப்போ அங்கேயும் சில விஷயங்களை பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இன்னும் நான் பார்லிமெண்ட் எடுக்கலை. ஸோ அப்படிங்கிற போது அங்கே சில விஷயங்களை நான் சொல்லணும். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஹவுஸ் இருக்குது, ரெண்டு ஹவுஸ்லேயும் யார் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களை நம்ம டீஃபால்ட்டாக நம்ம வந்து இவங்களை கூப்பிடுறது எம்பிஸ், நம்ம அட்ரஸ் பண்ணுறது இவங்களை எம்பிஸுங்கிறோம். எம்பிஸ் இஸ் நத்திங் பட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, பேசிக்காக பார்லிமெண்ட்னுடைய ரோல் என்ன, டு கிரியேட் லாஸ், சட்டங்களை உருவாக்குறது தான் பார்லிமெண்ட்டினுடைய பிரதான பணி அல்லது பிரதான செயல். ஓகே, நான் முன்னாடியே சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் சொன்னேன், இந்த ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போவே ஒரு பாயிண்ட் கொடுத்தேன், என்ன பாயிண்ட்டு, நம்ம இந்தியாவில் சரியா ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம், அந்த ப்ரொசீஜரே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள், என்ன ப்ரொசீஜர், சட்டத்தை உருவாக்குற ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த சட்டத்தை உருவாக்குற அந்த ப்ரொசீஜரை எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு சார் ஃபாலோ, சட்டத்தை உருவாக்குற ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு அதே ப்ரொசீஜரை தான் எதுக்கும் கடைபிடிக்கிறோம், பர்டிகுலர்லி இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு கடைபிடிக்கிறோம், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு கடைபிடிக்கிறோம். ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸுக்கு கடைபிடிக்கிறோம். ஸோ ஒரே ப்ரொசீஜர் தான், அந்த ப்ரொசீஜரை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம், அதே தான் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறோம். ஸோ சட்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜரை கடைபிடிக்கிறோமோ அதே ப்ரொசீஜரை வச்சே கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிக்கிறோம், அமெண்ட் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டத்தை உருவாக்குற ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிக்கிறோம், கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது, டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஏன், பிகாஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் பீன் அமெண்டட் பை மெஜாரிட்டி. யார், Constitution has been amended, the power to amend the constitution is given to whom, to the elected representatives, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எங்கே இருக்கிறாங்க, ஒன்று பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, இன்னொன்று மாநில சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க லாஸை கிரியேட் பண்ணுறாங்க, அதே ப்ரொசீஜரை வச்சே நீ கான்ஸ்டியூஷனையும் கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ மேபி இப்போ ஜுடிஷியரிக்கு தான் இந்த பவரு, மேபி, வெரி இம்பார்ட்டன்ட் மேபி. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரிக்கு தான் பவர் அப்படின்னா, ஆப்வியஸாக அங்கே என்ன இருந்திருக்கும், சட்டத்தை உருவாக்குறதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருந்திருக்கும், கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருந்திருக்கும், கரெக்டாக? ஸோ நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த லா மேக்கிங் பாடிஸ் கொடுத்ததுனால லாவை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் கான்ஸ்டியூஷனையும் என்ன பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே ப்ரொசீஜரை வச்சு கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபைன், இது ஒரு விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்,
இப்போ இந்த பார்லிமெண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸை ஸ்டேட்டஸுங்கிற அடிப்படையில் அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுங்கிற அடிப்படையில் அவங்கள ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஓகே, நார்மலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸினுடைய லே அவுட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அதாவது அவை தலைவர்னு வச்சுக்கோங்க. அவை தலைவர் உதாரணத்துக்கு இப்போ லோக்சபான்னு வச்சுக்கோங்க. அப்போ லோக்சபானா இவர் தான் யாரு, ஸ்பீக்கர், சபாநாயகர் இல்லையா. ஓகே, இப்போ இவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் செட்டப் லே அவுட் இல்லையா. அப்ப இந்த ஸ்பீக்கருக்கு அப்படியே இவருடைய வலது பக்கம் ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கிறது தான் என்னது, ரூலிங் கவர்மெண்ட். அதாவது மிஞ்சி போனா, அதாவது இப்ப லோக்சபால டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு சொன்னேன், 545. இந்த 545 மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ டிவைட் பை 2 + 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 273 + 1. ஸோ ரவுண்டட் ஆஃப் 274. ஸோ இப்போ இந்த 274 உறுப்பினர்கள், ஓகே, இவங்க தான் என்னது, ரூலிங் பார்ட்டி. மீதி இருக்கிறவங்கலாம் என்னது, அப்போசிஷன். ஓகே, அதுலேயுமே இந்த 274 மெம்பர்ஸில் ஓகே ஒரு லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் யார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிற யார், மினிஸ்டர்ஸ். கரெக்டாக நான் சொல்கிறப்படி தான். ஓகே, ஸோ ஒரு மினிஸ்டருங்கிற ஒரு யார் பேசிக்காக, அவரும் ஒரு எம்பி தான். ஓகே, ஆனால் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய 274 பேரும் மினிஸ்டர்ஸா, இல்லை. ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரென்த் தான் என்னது, மினிஸ்டர்ஸ். மீதவங்க வெறும் மெம்பர்ஸ் தான். அதே போல் இங்கே அப்போசிஷனில் இருக்கிறவங்களும் என்னது, தே ஆர் மெம்பர்ஸ், தே ஆர் நாட் மினிஸ்டர்ஸ். அப்போது ஸ்டேட்டஸை வச்சு பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸை நம்ம ரெண்டு வகையாக கேட்டகரிஸ் பண்ணலாம். ஒன்று என்னது, ஒன்று மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறது, இன்னொன்று மினிஸ்டர் இல்லாத ஒரு சாதாரண உறுப்பினர், a member without a ministerial post. அவருக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, பிரைவேட் மெம்பர். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, பிரைவேட் மெம்பர், தனிநபர் உறுப்பினர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை அவங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம், ஒன்று மினிஸ்டர்ஸ், இன்னொன்று பிரைவேட் மெம்பர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தே ஆர் நன் அதர் தேன் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், முன்னாடி உட்காந்துருப்பாங்க. வேற பிரைவேட் மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ரூலிங் பார்ட்டியில் மினிஸ்டர் இல்லாத சாதாரண மெம்பரும் பிரைவேட் மெம்பர் தான், அப்போசிஷனில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பிரைவேட் மெம்பர் தான். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ், எந்த ஒரு செயல் நடவடிக்கை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அதை சும்மா வந்துட்டு உடனே அப்படி நம்ம இனிஷியேட் பண்ணிட முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, பார்லிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மல் ப்ராசஸ், அதாவது ஒரு ஒழுங்கு முறையில் கடைபிடிக்கப்படும் செயல்முறை, ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் சொல்லப்படுது. அப்போ அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அந்த ப்ரோட்டோகால்ஸின் அடிப்படையில் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்க பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வரைவை தயாரிப்பாங்க, ஒரு டிராஃப்டை தயாரிப்பாங்க. அதாவது எந்த விஷயத்தை சட்டமாக கொண்டு வரணுமோ, ஓகே, அதை முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வரைவை உருவாக்குவாங்க. சரியா சொல்கிறப்படி தான், இதை தான் நம்ம இங்கிலீஷில் பில் அப்படின்னு சொல்லுவோம். பில் தமிழில் இதுக்கு பேர் மசோதா. சரியா, ஸோ அ பில் இஸ் நத்திங் பட் அ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் தட் நீட்ஸ் டு பி எனாக்டட் இன் டு அ லா.
A bill is nothing but a list of, a bill is nothing but a document or a draft containing list of provisions that needs to be enacted into a law. சரியா? So, ஒரு மசோதா என்பது எந்த விதிமுறைகளை, okay, எந்தெந்த விதிமுறைகளை சட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று தயார் செய்யப்பட்டிருக்கும் ஒரு வரைவே மசோதா எனப்படும். நான் சொல்றது தான். ஓகே சரி. இப்போ இந்த 368 ஆர்டிகல் 368ல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, ஓகே, எ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஹேஸ் டு பி ஃபஸ்ட் இனிஷியேட்டட் இன் த பார்லிமெண்ட் ஈவன் தோ இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு அமெண்ட் த ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, மூணு கேட்டகரி, கேட்டகரி ஒன், கேட்டகரி டூ, கேட்டகரி த்ரீ. அவருக்கா சரி, எந்த ஒரு விஷயத்தை மாத்திர ஒரு மசோதா, ஒரு அரசியல் சாசன திருத்த மசோதாவாக இருந்தாலும் அது முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் ஆகணும், பார்லிமெண்ட்டில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே சரியா. செகண்ட் பாயிண்ட், யார் இந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ஹூ ஹேஸ் த பவர் டு இன்ட்ரடியூஸ் சச் அ பில். A minister or even an ordinary private member can introduce a bill. A minister or even an ordinary private member can introduce a bill. அது என்ன பில்? Constitutional amendment bill. So, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜரில் இப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு வரக்கூடிய அந்த மசோதா, அந்த பில்லுக்கு, ஏன்னா அதனுடைய அப்ஜெக்டிவே என்ன, இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு அமெண்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் என்னது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஷார்ட் ஃபார்மில் நம்ம சிஏபி கேப் அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? சரியா? ஃபைன். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல, ஓகே, வெதர் அது கேட்டகரி ஒன்ல கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், கேட்டகரி டூவோ, கேட்டகரி த்ரீ, ஈவன் த ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸாக மாத்திரதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு பில்லை எடுத்த உடனே முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் பை எ மினிஸ்டர் ஆர் ஈவன் பை எ ப்ரைவேட் மெம்பர். ஒரு அமைச்சரும் அதை அறிமுகம் செய்யலாம், அல்லது அமைச்சர் அல்லாத ஒரு தனிநபர் உறுப்பினரும் அதை அறிமுகம் செய்யலாம். ஓகே, அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, பார்லிமெண்ட்னு சொல்லிட்டீங்க, அப்போ பார்லிமெண்ட்டில் ரெண்டு ஹவுஸ் இருக்கே சார், அப்போ அது லோக்சபாவில் முதல்ல வரணுமா, ராஜ்யசபாவில் முதல்ல வரணுமா? எங்கிருந்தும் முதலில் ஆரம்பிக்கலாம். இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எனிவேர் இன் த பார்லிமெண்ட். சொல்கிறோம்தான். ஓகே, ஸோ எந்த எந்த அவையிலும் இருந்தும் இதை என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், அறிமுகம் செய்யலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் என்னது, எய்தர் ஆஃப் தி போத் தி ஹவுசஸ் ஃபஸ்ட். சரியா? இது மூணாவது கண்டிஷன். நாலாவது கண்டிஷன், ஓகே, ஃபார் சச் இன்ட்ரொடக்ஷன், ஃபார் சச் இன்ட்ரொடக்ஷன் இட் does not need a prior permission from the president. Okay, ஒரு அரசியல் திருத்த மசோதாவை, அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்வதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் என்னது, ஃபோர் கண்டிஷன்ஸ். சரியா? இப்போ நம்ம where it gets introduced, எங்கு அது அறிமுகம் ஆகுதோ, where it gets introduced will now be called as the first house of the parliament. ஏன்னா அது எந்த இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் ஆகலாம் இல்லையா, லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு வரலாம், இல்லை ராஜ்யசபாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி லோக்சபாவுக்கு வரலாம் இல்லையா. ஸோ வேர் இட் கெட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் வில் நவ் பி கால்ட் அஸ் ஃபஸ்ட் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ், முதல் அவை.
லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு டீடைல்டு ப்ரொசீஜர் என்ன ஓகே. பட் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக தான் சொல்கிறேன், ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு தனியாக ஒரு கிளாஸ் பார்லிமெண்ட் போகும்போது வரும். ஓகே, இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இந்த விஷயத்தை அதிலோட சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாயிரும். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ஹவுஸ் எங்கே அறிமுகமாகுதோ அது முதல்லவை. ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஃபஸ்ட்டு அடுத்து அவை தலைவரனுடைய ஒப்புதல் பெறுவாங்க. ஸோ கன்சென்ட் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பிஓ, அவை தலைவரனுடைய ஒப்புதல். ஸோ இப்போ லோக்சபானா ஸ்பீக்கர் அதுக்கு அனுமதி தரணும், ராஜ்யசபானா சேர்மன் அதுக்கு அனுமதி தரணும். ஒன்ஸ் அதை அனுமதி கொடுத்து அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேவையா தேவையில்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், பெரும்பான்மைங்கிற முடிவுக்கு வருவாங்க. கரெக்டாக இப்போ டிசிஷன் எடுக்கணும். அப்போ இதுக்கு என்னது மெஜாரிட்டி. அப்போ இந்த இடத்துல என்ன மெஜாரிட்டி வரும், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இது தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் இல்லையா. அந்த பில்லினுடைய நோக்கத்தை பொறுத்து இங்கே பெரும்பான்மை மாறுபடும். கரெக்டாக இப்போ கேட்டகரி ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல என்ன பெரும்பான்மை, சிம்பிள். கேட்டகரி டூனா ஸ்பெஷல், கேட்டகரி த்ரீனாலும் ஸ்பெஷல். நான் சொல்கிறப்படி தான். ஸோ த மெஜாரிட்டி அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னது, த மெஜாரிட்டி அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில். ஓகே, இஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் கேட்டகரி ஒன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். இஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் கேட்டகரி டூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, சாரி கேட்டகரி ஒன்னை சேஞ்ச் பண்ணணும்னா சிம்பிள், கேட்டகரி டூவை சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்பெஷல், கேட்டகரி த்ரீயை சேஞ்ச் பண்ணாலும் ஸ்பெஷல். சொல்றது ஸோ த மெஜாரிட்டி. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில். ஓகே சரியா. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் மெஜாரிட்டி எஸ்னா தான் இது எங்க போகும், டு த இது நெக்ஸ்ட் ஹவுஸ் விச் இஸ் நத்திங் பட் செகண்ட் ஹவுஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் எஸ்னா தான் நோனா என்னாச்சான், இங்கே நோ அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ரிஜெக்டட்னு அர்த்தம், ஆர் த பில் என்ஸ் ஹியர் அல்லது பில் ஸ்டாப்ஸ் ஹியர், அவ்வளோதான். அதோட நிம்பார்ட்டேஜ் அடுத்த ஹவுஸுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எஸ்னா தான் இப்போ என்னாகும், அடுத்த அவைக்கு போகும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், த லா மேக்கிங் ப்ரொசீஜர் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் இஸ் ஐடென்டிக்கல் டு போத் தி ஹவுசஸ். அதாவது என்ன அர்த்தம், ஒரு அவையில் என்ன செயல்முறை கடைபிடித்து ஒரு முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவானது அடுத்த அவைக்கு வரும் பொழுது அவங்களும் என்ன பண்ணணும், முதல் அவை என்ன செயல்முறையை கடைபிடித்ததோ அதே செயல்முறையை கடைபிடித்து தான் இவர்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். Can understand? புரியுதா புரியலையா? Okay. So, if at all a bill comes to, if at all a bill gets passed in the first house and it comes to the second house, then the second house must follow the same proceeding or the same procedure followed by the first house and it must come into or arrive into a decision. Okay, or it சொல்கிறப்படி தான். ஸோ இட் கெனாட் சிம்பிளி மேக் அ டெசிஷன். ஸோ செகண்ட் ஹவுஸு உடனே அப்படியே படாருன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இவங்க என்ன ப்ரொசீஜரை கடைபிடிச்சாங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இவங்க முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இவங்க முடிவு அப்படிங்கிறது இட் மேபி ஓகே ஸோ ஆர் த டெசிஷன் டேக்கன் பை தி செகண்ட் ஹவுஸ் மேபி ஆஃப் ஃபோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இவங்க ஒரு நான்கு விதமான முடிவுகளுக்கு வரலாம். அந்த ப்ரொசீஜரை கடைபிடிச்சு தே கேன் கம் இன் டு அ ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன்ஸ். நம்பர் ஒன் என்ன பண்ணலாம், த சேம் ப்ரொசீஜரை கடைபிடிச்சு இவங்களும் என்ன பண்ணலாம், தே கேன் சே ஐ மீன் தே கேன் பாஸ், பாஸ் இன் த சென்ஸ் எஸ் கரெக்டா. இது ஒன்று, இது ஒரு ஆப்ஷன். ஆர் செகண்ட் என்னது, என்ன ஆகலாம், இன்னொரு ஆப்ஷன் என்னது, தே கேன் சே நோ விச் மீன்ஸ் ரிஜெக்டபிள், நிராகரிக்கலாம். ஆர் தேர்ட் திங்
they can do certain changes into the bill passed by the first house. முதல் அவை நிறைவேற்றின அந்த மசோதாவில் இவங்க என்ன பண்ணலாம், they can insert certain changes. So முதல் அவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் இவங்க என்ன பண்ணலாம், திருத்தங்களை புகுத்தலாம். Okay, which means they can amend the bill. கரெக்டா சொல்லுறது. ஆர் ஃபோர்த் பாயிண்ட் என்னது அப்படின்னா, நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். ஸோ நான்கு விதமான முடிவுகளில் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ த செகண்ட் ஹவுஸ் மே எண்ட் அப் வித் எனி ஒன் டெசிஷன் அவுட் ஆஃப் த ஃபோர் டிஃபரண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நம்பர் ஒன் என்னது, தே கேன் சிம்பிளி பாஸ் த பில், ஆர் தே கேன் ரிஜெக்ட் த பில் ஆல் டுகெதர், ஆர் தே கேன் இன்சர்ட் சர்டன் சேஞ்சஸ், ஆர் தே கேன் do certain amendments into the bill passed by the first house, or they can simply take no action on that bill at all. எந்த விதமான நடவடிக்கையும் அந்த மசோதாவின் மேல் செய்யாமல் இருப்பது. நான் சொல்றது தான். ஸோ இப்போ இது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பாஸ் ஆகி தான் இங்கே செகண்ட் ஹவுஸ்க்கு வருது. இப்போ செகண்ட் ஹவுஸும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நவ் இட் இஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். அப்போ அடுத்து எங்கே போகும், இட் கோஸ் டு தலைவரே யாரு, பிரசிடென்ட் தான். அப்ப அந்த எல்லைக்குள்ள ஒரு முடிவு அமல்படுத்தணும் அப்படின்னா ஆப்வியஸா அந்த தலைவனுடைய ஒப்புதல் வேணும். கரெக்டா, ஓகே. அதனாலதான் அது பிரசிடென்ட்டுக்கு போகுது. அப்ப இந்த மூணு ஆல்டர்னேட்டிவ்ல வந்தா என்ன சார் நடக்கும்? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நார்மல் ப்ராசஸில், நார்மல் ப்ராசஸ்னால் இப்போ நார்மலாக சாதாரணமாக ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இதுக்கு பேர் தான் என்னது, கருத்து வேறுபாடு. இந்த அவை முதல் அவைக்கும் அடுத்த அவைக்குமான கருத்து வேறுபாடு. ஏன், என்ன கருத்து வேறுபாடு? இவன் எஸ்ஸுங்கிறான், இவன் நோங்கிறான். இவன் எஸ் பாஸ் பண்ணிட்டான், இவன் பாஸ் பண்ணதில் இவன் என்ன பண்ணுறான், சேஞ்சஸை புகுத்துறான். இவன் புகுத்துற சேஞ்சை இவன் அக்செப்ட் பண்ணிட்டானா, இப்போ அது என்ன அர்த்தம், இட் இஸ் பீன் பாஸ்ட் மியூச்சுவலி, இட் கோஸ் டு பிரசிடென்ட். இப்போ இவன் பண்ண இந்த சேஞ்சஸை முதல் அவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ இப்போ இவன் பாஸ் பண்ண பில்லு மேலே இந்த செகண்ட் ஹவுஸு சுமார் 6 மாதத்துக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னாலும் அதுக்கு பேர் என்னது, கருத்து வேறுபாடு. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் டெட் லாக் பிட்வீன் த டூ ஹவுசஸ். ஓகே, இந்த மூணு கண்டிஷன்ல ஏதேனும் ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, டெட் லாக் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன். நான் சொல்ற மாதிரிதான். ஓகே, அப்ப டியூரிங் நார்மல் லா மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ஒரு சாதாரண சட்டத்தை உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி கருத்து வேறுபாடு நிகழ்ந்ததுன்னா அதுக்கு நான் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நடத்தும் போது ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் என்னது, ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் தி ஹவுசஸ், இரு அவைகளையும் சேர்த்து உட்கார வைக்கிறது, விச் இஸ் நத்திங் பட் ஆர்டிகல் 108. ஓகேவா, பட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 368 விச் கிவ்ஸ் த ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், ஓகே, நோ சச் ஜாயின்ட் சிட்டிங் இஸ் அலௌட் இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அரைசஸ் பிட்வீன் த டூ ஹவுசஸ். நான் சொல்கிறப்பு தான், இரு அவைகளுக்கும், அதாவது 368 பொறுத்து, ஆர்டிக்கல் 368 பொறுத்து, ஓகே, அரசியல் திருத்த செயல்முறையில், அரசியலமைப்பு திருத்த செயல்முறையில் இரு அவைகளுக்கும் கருத்து வேறுபாடு நிலவினால், ஓகே, ஒரு பாராளுமன்ற கூட்டு அமர்வை ஏற்படுத்த இயலாது, ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த மாட்டாது. நான் சொல்கிறப்படி தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டு ஹவுஸுக்கும் ஈக்குவல் பவர். நான் சொல்கிறப்ப தான், போத் தி ஹவுசஸ் ஹாவ் ஈக்குவல் பவர். அப்படின்னா என்ன சார், சரி சார், இப்போ அவன் நோன்ட்டானா என்ன அர்த்தம், நோனா அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இவன் சேஞ்ச் பண்ண விஷயத்தை இவங்க ஏற்றுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட அந்த பில்லு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவன் நிறைவேற்றின இந்த மசோதாவில் இரண்டாவது அவை 6 மாதத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அதோட அந்த பில்லு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறப்படி தான், ஓகே. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க,
அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரில் என்ன ப்ராசஸ் கிடையாது, கருத்து வேறுபாடு நிலவினா கூட்டு அமர்வுங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நோ ஜாயின்ட் சிட்டிங். சரியா? ஃபைன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்துக்கிட்டீங்க, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சட்டம் இயற்றும் பொழுது ரெண்டு ஹவுஸுக்கும் நிறைவேறி, ரெண்டு ஹவுஸ்லையும் நிறைவேறி, ரெண்டு ஹவுஸ்லையும் நிறைவேறி பிரசிடெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஓகே, பிரசிடெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக்கல் 111, 111 வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக்கல் 111. ஸோ ஆர்டிக்கல் 111ங்கிறது பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குது. என்னது அப்படின்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர். பிரசிடெண்ட்டுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர். என்ன பவர்? இஃப் அ பில் கெட்ஸ் பாஸ்ட் இன் போத் தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கம்ஸ் டு ஹிம், then he can exercise any of the three. சொல்றப்பதா ஒரு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேறி குடியரசுத் தலைவருக்கு வரும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் விதி 111 அடிப்படையில் மூன்று அதிகாரத்தில் ஏதேனும் ஒரு அதிகாரத்தை அவர் செயல்படுத்தலாம். ஹீ கேன் எக்ஸசைஸ் எனி ஒன் அவுட் ஆஃப் த த்ரீ பவர்ஸ். ஓகே, நம்பர் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட், ஹி கேன் ப்ரொவைட் ஹிஸ் அசன்ட் அண்ட் மேக் இட் அஸ் அன் ஆக்ட். He can provide his assent and make it as an act. Once our கையொப்பம் விட்டுட்டாரு அப்படின்னா இப்போ என்ன ஆயிரும்? அது சட்டமாக மாறிடும். ஆர் சரியா, அவர் வீட்டோ பவர்ஸ், ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி, சரியா, வீட்டோ பவர்ஸ், ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீட்டோ பவர்ஸ்னால் என்னென்னு இப்போதைக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீட்டோ பவர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? Withhold the bill. Okay. Withhold the bill. Withhold அப்படினா தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறது. Okay. So temporarily holding the bill. Which means not providing his assent but the bill is with him. Okay. Or using his another veto power, he can return the bill back to Parliament for its reconsideration. சரியா? சரியா? சோ லாஸ்ட் என்னது? இன்னொரு ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்தின் மறுபரிசீலனைக்கு அவர் என்ன பண்ணலாம்? திரும்ப அனுப்பலாம். சோ அவர்கிட்ட வந்தவொடனே அவர் பார்ப்பாரு, இவர் எந்த சஜஷன்லாம் கொடுக்க மாட்டார், சொல்றபடிதான் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓகே, இது இன்னொரு தடவை மறுபரிசீலனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்? அங்கேயே கொடுத்துருவார். இதான் அந்த மூணு பவர். இது நார்மலாக அவர்கிட்ட இருக்கிறதுங்க. 1971 ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மேலே பிரசிடெண்ட்டுக்கு இந்த மூணு அதிகாரமே இருந்தது டில் 1971. பட் த 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971, 24th Constitutional Amendment Act 1971, the 24th Constitutional Amendment Act 1971 என்ன பண்ணுச்சு அப்படினா, it made the president mandatory or obligatory to give his assent if at all a constitutional amendment bill gets passed in the parliament and comes to him. நான் சொல்றப்படுதான் புரியுதா? ஓகே, ஸோ ஒரு அரசியல் திருத்த சாசன மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறி குடியரசுத் தலைவருக்கு வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வேற எதையும் செய்ய முடியாது, அவர் கட்டாயம் அதற்கு அவருடைய கையொப்பத்தை இட்டு அதை சட்டமாக மாற்ற வேண்டும். நான் சொல்றப்படுதான் அப்போ 1971 விவி கிரி பிரசிடெண்டாக இருந்தபோது ஒரு கான்ஸ்டியூஷன் பில்லையே போட்டு அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அவர்கிட்டே கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இன் நீங்கள் இதில் அவர் அதை எப்படி சொல்லணும், அவர் அதை தெரிஞ்சே சைன் பண்ணியிருக்கார் அந்த பில்லை. அதாவது இந்த சட்டத்துக்கு ஒரு பில் இருக்கும்ல, நான் சொல்கிறேன் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இருந்தது. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மேலே பிரசிடெண்ட் மூணு அதிகாரத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் 1971 ஒரு மசோதாவை போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அவர் பிரசிடெண்ட்டை கொடுத்து
அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அவர் அதில் சைன் பண்ணி அந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காரு என்ன அப்படின்னா இன் ஃபியூச்சரில் எனக்கு அடுத்து வர எந்த பிரசிடெண்ட்டும் என்ன பண்ண முடியாது மூணு அதிகாரத்தையும் யூஸ் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று தான் அதான் என்ன ஒன்றே ஒன்று கட்டாயம் கையொப்பம் மட்டும் தெரிஞ்சே கையெழுத்து போட்டிருக்காரு நான் சொல்கிறப்பட தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்போ இந்த 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் சாரி 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 பொறுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி பிரசிடென்ட்டுக்கு வந்தால் பிரசிடென்ட் என்ன மட்டும் பண்ண முடியும் இது ஒன்று தான் பண்ண முடியும் இது எதுவுமே அவர் செய்ய முடியாது ஓகே ஸோ 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 லிமிட்டட் த பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஓவர் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் நல்லா புரியுதா ஓகே உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்போ எந்த ஒரு விஷயம் ஒரு லா ஏன்னா லாக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஓகே அப்போ ஒரு சட்டம் ஒரு சாதாரண சட்டம் உருவாகி வந்துச்சுனாலும் அவர் இப்படி தான் பண்ணணுமா இல்லை சாதாரண சட்டத்தை பார்லிமெண்ட்டில் நிறைவேறி வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் மூணுமே இருக்குது ஆனால் ஒரு அரசியல் திருத்த மசோதா அது மட்டும் பாஸ் ஆகி வந்துச்சுன்னா தான் பிரசிடென்ட் என்ன அது கட்டாயம் சைன் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லப்படுதா ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரு ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எங்கே கொடுத்துருக்காங்க பார்ட் 20 எந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 368 ஓகே அதில் கண்டிஷன்ஸ் என்னது ஒரு பில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவில் வந்துச்சுன்னா அந்த பில்லை வந்து என்னென்னு கூப்பிட்றோம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இதுலேயும் முக்கியமான பாயிண்ட் என்ன நாட் ஆல் பில் பிகம்ஸ் ஆக்ட்ஸ் நான் சொல்கிறப்பதான் எல்லா பில்ஸும் ஆக்ட்ஸாக மாறாது ஏன்னா நடுவில் என்ன ஆகலாம் ரிஜெக்ட் ஆகலாம் இல்லையா அதனால தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை கம்மி அது இது ஒரு பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகம் ஓகே த நம்பர்ஸ் ஆர் த ஸ்ட்ரென்த் இஸ் ஹியூஜ் வேரஸ் இந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் ஐ மீன் இந்த பில் ஆக்டாக மாறினது ரொம்ப கம்மி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைன் ஸோ கண்டிஷன் நம்ம நினச்சுன்னா இந்த பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்டில் எந்த ஹவுஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் மினிஸ்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் மினிஸ்டர் இல்லாத ஒரு ப்ரைவேட் மெம்பரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை ஸோ இது எங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுதோ இட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒன்ஸ் அதை இன்ட்ரடியூஸ் ஆனவனே It needs the consent of the presiding officer. Once it gets admitted, it will be discussed and sent for majority and we will seek for majority. Okay? So seek for majority. Majority, it depends upon the objective of the bill. Okay? So category, unitary features are simple. Category 3, federal feature are special. Similarly, category 2, other areas of the constitution are special. Okay? So depending upon the majority, And if the majority says yes, it means the bill is passed in the first house and it will come to the second house. Second house may end up with any one out of the four alternative. One end of it, it can pass the bill or simply pass the bill or it can simply reject the bill altogether or it can perform certain amendments into the bill or it cannot take any action. So the first case, if the second house also passes the bill, now the bill will be sent to எங்க பிரசிடென்ட் ஆஃபீஸ் கரெக்டா ஸோ த பில் வில் பி சென்ட் டு பிரசிடென்ட் ஆஃபீஸ் ஓகே இன்கேஸ் வித் த செகண்ட் ஹவுஸ் என்ஸ் வித் ஒரு இன்கேஸ் ஆஃப் த செகண்ட் ஹவுஸ் ரிஜெக்ட்ஸ் த பில் ஆல் டுகெதர் ஆர் இன்கேஸ் ஆஃப் த செகண்ட் ஹவுஸ் பெர்ஃபார்ம் சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் சச் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அக்செப்டட் பை த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆர் இன்கேஸ் ஆஃப் த செகண்ட் ஹவுஸ் டஸ் நாட் டேக் அன் ஆக்ஷன் ஃபார் பீரியட் ஆஃப் 6 months சச் அ சிச்சுவேஷன் இஸ் கால்ட் அஸ் டெட் லாக் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் டூ ஹவுசஸ் ஓகே And for any deadlock arising between the two houses over a constitutional amendment bill, according to Article 368, there is no provision for joint sitting. So in case if any difference of opinion arises between the two houses, then the bill ends then and there itself. And the masoda adoda mudindivittadu. Once the constitutional amendment bill gets passed by both the houses of parliament and comes to president's office, okay, now, originally the president can exercise any of the three powers of the
any of the three powers exercised upon him through Article 111. But according to 24th Constitutional Amendment Act 1971, if at all a constitutional amendment bill gets passed in parliament and comes to president's office, then the president is made mandatory or obligatory to give his assent only. சொல்லப்படுதா அப்ப இதுல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ல யாருக்கு அதிகாரம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிற இந்த நம்ம என்னன்னு சொல்றோம் லெஜிஸ்லேச்சர் வேற பிரசிடென்ட் அப்படிங்கிறவரை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் எக்ஸிக்யூட்டிவ் ஓகே சொல்லப்படுதா அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ல யாருக்கு அதிகமான அதிகாரம்னு பார்த்தோம்னா யாருக்கு அதிகமான அதிகாரம் லெஜிஸ்லேச்சருக்கு தான் உடைய எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது ஸோ இதை சிம்பிளாக முடிக்கலாம் எப்படி அப்படின்னா டியூரிங் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர் டியூரிங் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் ஆர் வைல் ஃபாலோவிங் த ப்ரொசீஜர் த லெஜிஸ்லேச்சர் ஆல்வேஸ் ஓவர் பவர்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் 8695959500 ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு தான் இப்போ கான்ஸ்டியூஷனில் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் 103 அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் 103 சட்ட திருத்த சட்டங்களை இயற்றியிருக்கோம் ஆனால் சட்ட திருத்த மசோதாக்கள்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 124 தாண்டி போகும் அதனால சொன்னால என்றைக்குமே மசோதா அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆனால் சட்டங்கிற எண்ணிக்கை கம்மி ஏன்னா எல்லா மசோதாவும் சட்டமாக மாறாது ஓகேவா ஃபைன் மைண்டில் வச்சுக்கோ ஸோ சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் ஸ்டார்ட் வித் ப்ரியாம்பிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஒரு PDF லிங்க்கு கொடுப்பேன் ஓகே அந்த PDF லிங்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது வந்து கான்ஸ்டியூஷனல் ஜெராக்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே அதை எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸுக்கு இனிமேல் நான் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 பக்கம் ஒரு 8 பக்கம் வரும் ஓகே அதை நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நான் கிளாஸ் நான் நடத்துவேன் அதை ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டில் யூ கெட் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஓகே சி யூ பை